வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 9. காலையில் கோழி கூவும் குரல் எதுவும் கேட்கும் முன்பே விழித்தெழுந்து விட்டாள். வழக்கமாக அம்சு சாணம் தெளிப்பாள். இன்று அவளுக்காக காத்திராமல் காந்தி அவளே சாணம் தெளித்து பெருக்கிவிட்டு முகத்தை கழுவி கொள்கிறாள். தாத்தாவுக்கு நீராகாரம் எடுத்து வைத்துவிட்டு இவளும் சிறிது சோறும் நீரும் அருந்துகிறாள். பின்னர் கூந்தலை வாரிக்கொள்ள அவிழ்கிறாள். செவிகளிலே அகலமான தங்கத்தோடு. போன 3 வருஷம் நாயக்கரம்மா மூலமாக அம்மா வாங்கியிருக்கிறாள். இப்போதே இது 400 கொஞ்சம் அதிகமாயிற்று. மாசம் மாசம் 10-20 கொடுத்து கடனை அடைத்தார்கள். இவளுக்கு நீண்ட மென்மையான கூந்தல். அதை நீண்ட விரல்களால் கோதி ஒரு கிளை மற்றொரு இழையோடு ஒட்டாமல் குழுகுழு வென்று சரிய விட்டுக் கொள்வதில்தான் பாதி பொழுதையும் இப்போதெல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறார். எண்ணெய் நிறைய வைக்காமல் மென்மையாக சீவி காதுகள் மூடும் வரையில் தளர்த்தி பின்னல் போட்ட பிறகு 2 கிளிப் ஊசிகளை கொண்டு காதுகளில் தோடுகள் தெரிய சற்றே தூக்கி இறுக்கமாக பின்னலுக்கு அடியில் செருகி சிங்காரித்துக் கொள்கிறார். ஏண்டி எங்க போறங்க அலங்கத்தால? எங்க போக? வீரமங்கலத்துக்கு தான். உடையாறு சொன்னாங்க அங்க பால்வாடி ஸ்கூல் ஒண்ணு வரப்போகுதான். வேலை விஷயமா விசாரிச்சு வைக்கிறேன்னாரு. காலமே எதுக்குவா 21 அங்க அந்த ஆபீசர் அம்மா வராங்கன்னு சொன்னாரு. போலான கிளம்புன. அப்பாவுக்கு கேட்க வேண்டும் என்றுதான் பேசுகிறார். இன்னைக்குதான் சொல்ற? இன்னைக்கு கூட சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன். எல்லாம் கிட்ட வர்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் தட்டி போகுது. நடக்கிறது நடக்கட்டும், பாப்போன்னு நினைச்சேன். அதுக்குள்ள எங்க போறேன்னு கேக்குறீங்க. பாபு ஊர்லதான் இருக்கா? பாபு எங்க எங்க இருக்கு? அதுக்கு PHEL வேலை கிடைச்சு எப்பவோ போயிடுச்சு. வடக்க எங்கேயோ இருக்கிறதா சொன்னா. சரோஜா கூட வீடு இருக்கு போயிருக்கும். குழந்தை ரொம்ப சின்னது. 6 கழிச்சு அங்க இருந்து மாத்துதல் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்களாம். நீ ஒரு காரியம் செய்றியா? சொல்லுங்கப்பா. ஆஸ்பத்திரியில டாக்டர் இருப்பாருல்ல, அப்பாவுக்கு இப்படி வீங்கிருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு ஏதாவது மருந்தோ மேல தடவுறதுக்கு ஏதாவது தைலமோ வாங்கிட்டு வரியா? வாரேன்பா. டாக்டர் பாதி நாள் மாங்குள்ள போயிடுறாருன்னு அன்னைக்கு சரோஜா சொல்லிச்சு. நான் இருந்தாருன்னா பார்த்து வாங்கிட்டு வரேன். வீட்டை விட்டு கிளம்புவது உரைத்த பின் உற்சாகமும் பரபரப்பும் ஒன்றை ஒன்று விஞ்சுகின்றன. வீரமங்கலத்தில் யார் நிற்கப் போகிறார்கள்? வெறும் சாக்கு அது. இவள் வீரமங்கல எல்லைக்கு கூட மிதிக்காமல் மருள் நீங்கி ஊரை பார்க்க விரைந்து பஸ்ஸை பிடித்தாள். சாலியின் அப்பா ஆறுமுகம் இருக்கும் கிராமம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். பஸ்ஸில் போகும்போது பல முறைகள் நெல் புழுங்கி அரைக்கும் ஆலையின் சிமினியும் டிராக்டர் மற்றும் டெலிபோன் கம்பிகள் செல்லும் வரிசையும் மாவூரின் புதிய மதிப்பை எடுத்து கூறும். ஆறுமுகம் 2 தேர்தலில் வென்று அதிகாரமும் செல்வாக்கும் பெருக்கிக் கொண்டவர். அண்மையில் சென்ற தேர்தலில் அவர் நிற்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் கூறிக்கொண்டார்கள். ஆனால் அதெல்லாம் இப்போது அவளுக்கு தேவையில்லை. அவருக்கு இப்போது செல்வாக்கு இருக்கிறது. அவர் மகனே வந்து அழைத்திருக்கிறார். ஒருமுறை பார்த்துவிட்டால் எப்படியும் வேலையோ அல்லது மேற்படிப்புக்கு உதவியோ நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புகிறார். ஒரு நல்ல முயற்சியில் நம்பிக்கை வைத்து செல்லுகையில் பொய் சொல்வது குற்றமில்லை. அந்த சேலையை தவிர்த்து நீல உடலில் பெரிய பச்சை கொடிகள் ஓடும் இன்னொரு சேலையை அணிந்து கொள்கிறார். லட்சுமி குதிரிலிருந்து நெல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். போனா போன இடம்னு உட்கார்ந்துடாத, பொழுதோட வந்திடு. சரிமா. தாத்தா பாட்டி எவரையும் பாராமல் அவள் செருப்பை மாட்டிக்கொண்டு விரைந்து கிழக்கே செல்கிறாள். இக்கரையுடன் சென்றால் தெரிந்தவர் அறிந்தவர் கடை தெருவில் கூடுபவர்கள் எல்லோருக்குமே வெளிச்சமாக தெரியும். கிழக்கே சிறிது தொலைவு சென்று ஆலமரத்தடியில் கள்ளுக்கடைக்காரன் போட்டிருக்கும் மூங்கிற் பாலத்தின் வழியாக சென்று 2 மேலுள்ள தொலைவை கிடைக்கிறார். மகிழ்ச்சியுடன் அச்சமான பரபரப்பு ஒரு இனிய கிளர்ச்சியின் கலவையாக இருக்கிறது. காலை பொழுதின் கவர்ச்சி அனைத்தும் வாழ்வின் முயற்சிக்கு கட்டியம் கூறுவதாக தோன்றுகின்றன. நெடிய வயல்கள் உழுது போட்டிருப்பவை, உழவுக்காக ஊறி கொண்டிருப்பவை. நடவு முடிந்த வயல்கள், பச்சை வெள்வெட்டு பாய்விரித்த நாற்றங்கால்கள், எண்ணெய் கோயில்கள், குளங்கள். பவள மல்லிகையோ மரமல்லிகையோ தன் கடைசி சுவாசங்களை காற்றில் கலக்கும் மண் இலைகள். குளித்துவிட்டு மடியாக நீர் சுமந்து செல்லும் மேற்குள ஆடவர் பெண்டில் உழவுக்கு செல்லும் நடவுக்கு செல்லும் பெண்கள், 1-2 போக்குவரத்து வண்டிகள்,
இவளை இனம் கண்டு கொள்பவர்கள் யாரும் இல்லை என்று நடக்கிறார். மருள் நீங்கி கிராமத்தில் பழுச்சென்று வெயில் அடிக்கிறது. டீ கடையில் 4-5 பேர் இருக்கின்றனர். பஸ் நிறுத்தம். இங்கு பாதுகாப்பாக மழை வெயில் பாராமல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண் பகுதியில் யாரோ ஒரு நகரத்துக்காரர் மூக்கு கண்ணாடி தோல்பையுடன் நிற்கிறார். பெண் பகுதியில் ஒரு கிராமத்து பெண், இவள் தாயை விட மூத்தவளாக இருப்பவள் நிற்கிறாள். டவுன் பஸ் போயிடுச்சா? 8 நம்பர் தானே, இன்னும் வரல. அவள் நெஞ்சு படபடக்க நிற்கிறாள். எவரேனும் பார்த்துவிட்டால் மருள் நீக்கி அப்படி எட்டாத இடமில்லை. வீரமங்கலம் செல்வதாக சொல்லிவிட்டு வேறெங்கோ வந்து நிற்பது அப்பாவுக்கு தெரிந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நல்ல வேளையாக டவுன் பஸ் வந்து விடுகிறது. அதிக நேரம் நிற்க வேண்டியதில்லை. இந்த பஸ்ஸில் வேறு எவரேனும் தெரிந்தவர்கள் இருந்து எங்க போறமா என்று கேட்டு தொலைந்துவிடக் கூடாதே என்று இருந்தது. விடுவிடுவென்று ஏறி முன்னேறி செல்கிறார். உட்கார இடமில்லை. பெண்கள் பக்கத்தில் ஒரு கிழவியின் மீது சாய்ந்தார் போல நின்று கொள்கிறார். கிழவி ஆசனத்துக்கு அடியில் ஒரு சாக்கு மூட்டை வைத்திருக்கிறார். அதிலிருந்து கருவாட்டு வீச்சம் எல்லோருடைய சுவாசங்களையும் பற்றி நலம் விசாரிக்கிறது. கண்டக்டர் அவளிடம் சீட்டு வாங்க வரும் முன் கிழவியிடம் வருகிறான். என்ன ஆயா, மூட்டையில என்ன? அட ஒண்ணுமில்லப்பா, முருங்கைக்கீரையும் சுக்காக்கீரையும் தான் கொண்டு போறேன். அவன் குறும்பு சிரிப்புடன் மூட்டையை குலுக்குகிறான். ஏமா, எங்க புதுக்குடியா? காந்தியின் குரல் தடுமாறுகிறது. இல்ல, மாவூர். 60 பைசா கொடு. 1 ரூபாய்த்தாள் 5 அவள் மறைத்து எடுத்து வந்திருக்கிறார். கைப்பையில் இருந்து ஒரு நோட்டை எடுத்து கொடுக்கிறார். 40 பைசாவை கொடுத்துவிட்டு அவன் கிழவியின் மூட்டையை மீண்டும் பற்றி இழுக்கிறான். என்ன ஆயா, முருங்கைக்கீரையா வச்சிருக்க? எல்லோருக்குமே சிரிப்பு வருகிறது. கிழவியும் சிரிப்பை அடைக்க முடியாமல் பொய்யை உறுதி செய்ய பார்க்கிறாள். முருங்கைக்கீரைதான். ஆட்டுக்கு? ஆட்டுக்கு முருங்கைக்கீரையா? அதுக்கு மூட்டைனத்துக்கு? இந்த வீச்ச சமாரசாரத்தெல்லாம் பஸ்ல தூக்கிக்கிட்டு போக கூடாதுன்னு தெரியும்ல? பஸ்ல தூக்கிட்டு போக கூடாதுன்னா முதுகுலையா தூக்கிட்டு போவ? போ, வாசம் உன்னோடைய வரும். இங்க பாரு, எடு மூட்டைய கிழவி. அட போயா, சும்மா ஆட்டுக்கு தலை கொண்டுட்டு போறேன், வாசம் வருதான். தலை வாசனையே இது. சரி சரி, 1 ரூபாய் எடு. எதுக்கு? வாசம் வருதுல்ல, அதுக்கு. 1 ரூபாய் கொடுத்தா வாசம் போயிடுமா? ஏ கிழவி, என்ன எதிர்மறையா பேசுற? இல்லாட்டி உன் மூட்டையோட இறக்கி விட்டுடுவேன். கருவாட்டு மூட்டையை வச்சுட்டு மூக்க துளைக்குது. கிழவி மடியில் சுருக்கு பையிலிருந்து எண்ணி 2.25 ரூபாயை எடுத்து கொடுக்கிறார். என்ன, இன்னும் 50 பைசா கொடு. இல்ல ராசா, இதுதான் இருக்கு. அட, அபதாரம் 1 ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லை கிழவி. இதென்ன வம்பா போச்சு? இந்த விவகாரத்தில் மாவூர் நிறுத்தத்தில் பஸ் வந்து நிற்பதை தெரியவில்லை. மாவூர் என்ற பெயர் பலகையை பார்த்துவிட்டு காந்தி பரபரப்புடன் இறங்குகிறார். கிருஷ்ண விலாஸ் காபி ஹோட்டல் பெரியதாகவே தெரிகிறது. அருகில் ஒரு மிட்டாய் கடை. ஆப்பிள் சரம் குத்தி தொங்கவிடப்பட்டிருக்கும் வெற்றிலை பாக்கு கடை. இடப்பக்கம் முத்தாராறு ஓடுகிறது. ஆற்றுக்கு அப்பால் வயல்களில் கதிர் நன்கு வளர்ந்து கதிர் பிடிக்கும் செழிப்பு. எல்லா இடங்களிலும் நடவாக இருக்கையில் இங்கு அதற்கு முன் பயிர் காண தொடங்கிவிட்டதே என்று நினைக்கிறார். பசுமைகளுக்கு இடையே ஆங்காங்கு காணும் அறிவிப்பு பலகைகள். மாவூர் கிராமத்தின் மாதிரி விவசாய பண்ணை இது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயல்களுக்கு இடையே செல்லும் கப்பி சாலையில் சென்றுதான் ஊருக்குள் வீட்டை கண்டுபிடிக்க வேண்டும். ஆறுமுகம் என்றால் அங்கு தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவள் பள்ளியில் 9 படித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கினார். பாதையில் நடந்து சென்றதும் பிரதானமான கோயில்களும் குளங்களும் வருகின்றன. செம்மண் சுண்ணாம்பு பட்டை அடிக்கப்பட்ட மதில் சுவர்கள், மேற்குளத்தார் வசிக்கும் வீடுகள். யாரிடமேனும் கேட்டால் சொல்வார்களா என்று இருந்தது. யாரிடம் கேட்பது என்று தயக்கமாகவும் இருக்கிறது. மூட்டைகளை அடிக்கக் கொண்டு ஜல் ஜல் என்று ஒரு மாட்டு வண்டி வருகிறது. நின்று அவனை கேட்கலாம் என்று சற்று ஒதுங்கி நிற்கிறார். அவனிடம் கேட்க அவசியம் இல்லாதபடி பின்னால் ஒரு மோட்டார் சைக்கிள் வருகிறது. நெஞ்சு துடிக்க மறந்து போகிறான். அந்த காளையின் ஏறும் வெயிலில் தொப்பி போன்ற முடியும் கருப்பு கண்ணாடியும் சாலிதான் அது. மோட்டார் சைக்கிள் அவளை கண்டதும் நிற்கிறது. அட, நெசந்தானா, பொய்யிலேயே? கவர்ச்சியில் ஒரு சிரிப்பு. அவளுக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. வந்து அப்பாவை பாத்துக்கிட்டு போகலான்னு என்னால நம்பவே முடியல. உங்க அப்பா எப்படி சம்மதிச்சாரு? அவரு சம்மதிச்சு வந்ததா சொல்லலையேனா? இளநகை அவள் எதிர்களில் எட்டி பார்க்கிறது. ஷபாஸ், நீ தைரியசாலி நினைச்சேன். அந்த கணக்கு சரிதான்னு நிரூபிச்சிட்ட. அப்பா வீட்டுல இருக்காருல்ல? ஒரு கணம் சூரியனின் வெளிச்சம் குன்றுகிறது. இல்லையே, நாகப்பட்டினம் போயிருக்காரு. அடடா, அப்ப இப்ப பாக்க முடியாதா? முடியாதுன்னு ஆறு சொன்னது? நாகப்பட்டினம் போய் அவரை பாக்குறது. எப்படிங்க, இப்ப பஸ் இருக்கா? ம்,
பஸ்ல தான் போகணுமா காந்தி? பின்ன எப்படி போறது? பின்னாடி உட்காந்துக்கோ, அரை மணி நேரத்துல போயிடலாம். அப்பாவை பார்த்ததும் திரும்பிடலாம். பஸ்னா இங்கிருந்து புதுக்கொடி போய் வேற பஸ் பிடிச்சு போகணும். சொல்ல போனா நானே அவரை பார்க்க தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி உட்கார்றதா, யாராச்சும் பார்த்துட்டா என்ற அச்சத்தில் அடி வயிறு இலை போல் ஒட்டி கொள்கிறது. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால என்ன போய் சொன்ன? இதழ்களில் குறும்பு கொப்பளிக்க அவளை கவ்வி விடுபவன் போல் பார்க்கிறான். குறுகுறுப்பு நாடி நரம்பெல்லாம் பாய்கிறது. வீரமங்கலம் போய் சிநேகிதிய பார்த்துட்டு வர்றதா சொல்லிட்டு இருந்த. அவ்வளவுதானே, சும்மா பின்னாடி உட்காந்துக்கோ. எனக்கு அப்படியெல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லைங்க, பயமா இருக்கு. பழக்கம் எப்படி வரும்? உட்கார்ந்தாதானே வரும். சும்மா உட்காந்துக்க. அவளுக்கு சொல்லுனா பரபரப்பு, இருந்தாலும் தயக்கமும் தடைபடுகிறது. தெருவில் யாரோ ஒரு ஆள் பார்த்து கொண்டே போகிறான். நின்று பேசுவது சரியில்லை என்று சட்டென பின்புறத்த ஆசனத்தில் தாவி அமர்ந்து கொள்கிறாள். ஒரு பக்கமாகவே இரு கால்களையும் தொங்கவிட்டுக் கொண்டு கைகளால் ஆசனத்தை பற்றிக் கொள்கிறாள். நெஞ்சு துடிப்பு மிகவும் விரைவாகிறது. கெட்டிய பிடிச்சுக்க. பிடிச்சிருக்கேன். எங்க? சீட்டை தான் பிடிச்சிருக்கேன். அவன் சிரிக்கிறான். திரும்பி சட்டை தோளில் உராகிறது. மிக நெருக்கத்தில் மென்மையான பவுலர் மனம் என்று நினைக்கிறாள். வாசனை எழுகிறது. முகத்தில் சிலிப்போடுகிறது. அவன் வண்டியை கிளப்புகையில் தூக்கி போடுவது போல் அதிர்ச்சி குலுங்குகிறது. சட்டென்று அவன் தோளை பற்றிக் கொள்கிறார். அந்த நிலையிலேயே வண்டி தடதடவென்று செல்கிறது. பாலத்தில் ஏறி ஆற்றையும் கடக்கிறது. தும் தும் என்று உடலுக்குள் ஒரு குலுக்கம் புதுமையான உணர்வுகளை வாரி இறைக்கிறது. அவன் தோளை அழுத்தமாக பற்றிக் கொள்கிறார். ஆற்றோரமாக சாலையில் புளிய மரங்களில் பட்டு துளிர்கள் வெயிலில் பளபளக்கின்றன. புதுக்குடையில் பெரிய கோயில் உற்சவத்தின் போது சுவாமிக்கு குடை பிடிப்பார்கள். அந்த பட்டு குடையின் தங்க தொங்கட்டான்கள் இப்படிதான் பளபளக்கும். வாழ்க்கையின் இருண்ட ஏடுகளை போய் ஓர் ஒளிமயமான திருப்பத்துக்கு அவள் போய்க் கொண்டிருக்கிறாளோ? வாழ்க்கையின் இருண்ட ஏடுகள் போய் ஓர் ஒளிமயமான திருப்பத்துக்கு அவள் போய்க் கொண்டிருக்கிறாளோ? அவள் ஆறுமுகத்தை சென்று பார்ப்பது குறித்து எத்தனை விதமாகவோ கற்பனை செய்திருக்கிறாள். ஆனால் இந்த உண்மை நடப்பின் கனவாக கூட அவள் எண்ணங்களில் படியவில்லை. காலை சூரியன் மேலுக்கு விரைந்து அவளை நோக்கி நம்பிக்கை ஊட்டுகிறான். அவள் கண்களை மூடிக்கொள்கிறாள். வண்டி சட்டென்று நிற்கிறது. எதிரே பத்ம விலாஸ் என்ற ஒரு பெரிய ஹோட்டல். இறங்கு, எதுனாலும் சாப்பிடலாம். நாகப்பட்டினம் வந்துடுமா? ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். 15 நிமிஷத்துல நாகப்பட்டினம் தான். வேணாங்க. என்ன வேணாம்? காலையில என்ன சாப்பிட்ட? இட்லி. பொய். உன் முகத்தை பார்த்தா நீ ஒண்ணுமே சாப்பிடாம வந்திருக்கேன்னு தெரியுது. இறங்கிடுக்கன்னு. வந்து எதுனாலும் சாப்பிடலாம். தள்ளவும் முடியவில்லை, கொள்ளவும் பயமாக இருக்கிறது. இந்த ஹோட்டல்ல எல்லாமே A1 இருக்கும். நான் எங்க தான் சாப்பிடுவேன் எப்பவும்? சும்மாவா? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பயம்? இங்க உங்க அப்பாரு வந்து குதிக்க மாட்டாரு. நம்ம ஆளுங்க தான் எல்லாரும். சும்மா சாப்பிடு பாப்பா கண்ணு. கல்லாவில் உட்கார்ந்திருக்கும் ஐயரிடம் இவனுக்கு விசேஷ மரியாதை கிடைக்கிறது. ஒரு சிரிப்பு, கையை உயர்த்திய வணக்கம். தடுக்கப்பட்ட அறைக்குள் சென்று மேஜை முன் அமர்கின்றனர். இட்லி பொங்கல் என்று ஆணை கொடுக்கிறான். தேங்காய் சட்னி சாம்பாருடன் எல்லாம் இசைந்து வயிற்றை நிரப்புகிறது. காபி கள்ளி சுட்டாக நாவை விட்டு பிரியவே இல்லை. ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொள்கிறான். பில்லை கொடுத்துவிட்டு பிறகு வெளியே வருகின்றனர். நாகப்பட்டினம் போயிட்டு சாயங்காலத்துக்கு திரும்பிடலாங்களா? அவன் அவளை தாழ்வான பார்வையில் ஊடுருவுகிறான். உன்னை திருப்பி அங்க அனுப்புற எண்ணம் கிடையாது. குளிர் சிலிப்பில் குளிக்குகிறான். ஐயோ அப்ப. ஐயோ ஆட்டுக்குட்டி, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போகாம இருக்குமா? அசட்டுத்தனமா திரும்பி போகலாங்கிறியே. என் கூட வந்து அப்பாவை பாரு. பத்திரமா உங்க அண்ணன் கிட்ட உன்னை அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு கண்கள் துளிந்து விடுகின்றன. நெகிழ்ச்சி உண்டாகிறது. ரொம்ப நன்றிங்க. ஆனா நான் மாத்து சேலை எதுவும் கொண்டு வராம வந்துட்டேனே. சர்டிபிகேட் மட்டும்தான் பையில வச்சிருக்கேன். சரியான பாப்பா கண்ணுதான் நீ. அவ்வளவு பெரிய வீட்டில் நீ வந்துட்டா அப்படியேவா அனுப்புவாங்க? சும்மா உட்காரு. இவள் அவன் பின்னல் அமருகிறாள். அவன் அவள் கையை தோளில் இருந்து எடுத்து இடுப்பை சுற்றி வைத்துக் கொள்ள சொல்கிறான். காந்தி சேற்றில் கால்படை இறங்கியதே இல்லை. ஒரு தடவை அப்பாவுக்கு சோறு கொண்டு போனாள். வரப்பெல்லாம் சகதி. காலை புதைய செய்தது. கூடையை இழுப்பில் வைத்துக் கொண்டு பாவடையை முழங்காலுக்கு தூக்கியவளாய் அவள் வாய்க்காலில் இறங்கிய போது கால் நழுவி கூடையோடு வாய்க்காலில் விழுந்து விட்டாள். அருகில் களிப்பறித்துக் கொண்டிருந்த பாட்டி ஒருத்தி விரைந்து வந்து கூடையை மீட்டு அவளையும் கைப்பிடித்து கரையேற்றினார். காலை ஊனி வச்சு எடுக்க தெரியல கழுத.
பள்ளக்குடியில பிறந்துட்டு வயக்காட்டுல நடக்க தெரியல என்றாள். அதற்கு பிறகு அவள் சோறு கொண்டு செல்லவே மாட்டாள். வாய்க்காலுக்கு இக்கரையிலேயே நின்று யாரையேனும் பிள்ளைகளை விட்டு செய்தி கூற சொல்வார். அவள் படிப்பும் பழக்கமும் மறுமலர்ச்சியும் அரிசனக்குடியில் இருந்து வந்தவள் என்று நம்ப முடியாதபடி மாறியிருக்கின்றன. அவள் விடுதியில் இருக்கும் போது பரிமளம் என்ற ஐயங்கார் வகுப்பில் பிறந்த தோழி ஒரு நாள், ஏங்காந்தி உங்க வீட்டுல நண்டு நத்தை எல்லாம் குழம்பு வைப்பாங்களாமே என்று கேட்டாள். சி, நாங்க சாப்பிட மாட்டோம் அதெல்லாம். எங்க வீடுகள்ல மீன், ஆட்டுக்கறி இது தவிர எதுவும் செய்ய மாட்டாங்க. அது கூட எனக்கு பிடிக்காது. எனக்கு பருப்பு குழம்பு, சாம்பார் இதெல்லாம் தான் இஷ்டம் என்றாள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஊருக்கு வெளியே குடியேறி வாழும் மக்கள் சூழ்நிலையில் எண்ணெய் வடியும் தலையும் கருகரு மேனியும் அழுக்கச்சையும் வெற்றிலையால் சிவந்த வாயுமாக இருக்கும் இளைஞர்கள் யாரும் தன்னை நினைத்து கூட பார்க்க தகுதி இல்லாதவர்கள் என்று அவள் இருமாந்திருந்தாள். இப்போது சாலியின் இடுப்பை சுற்றி கையை வளைத்துக் கொண்டு சூழலை பார்க்க துணிவில்லாத சுய சிந்தனைகளுடன் குலுங்கி குலுங்கி செல்கிறாள். வண்டி தென்னையும் மாவும் கிளிக்குஞ்சும் சோலைகளுக்கு நடுவே பெரிய கோயில் கோபுரம் தெரியும் ஒரு ஊரில் செல்கிறது. கிளை வெளியில் திரும்பி ஒரு தெருவில் நியாயமாக விளங்கும் பெரிய மாடி வீட்டின் முன் நிற்கிறது. வாயிலில் சிமிட்டி திண்ணைக்கு கீழ் ஒரு வில் வண்டி கூண்டு சரிந்த நிலையில் காட்சி தருகிறது. அருகில் மாடுகள் செல்லும் சிமிட்டி தளமிட்ட சந்து. திண்ணையின் முகப்பில் புதிய காவி வண்ண பெயிண்ட் துளங்க சிமிட்டியின் சிவப்பும் பச்சை வரம்பும் பளிச்சென்று செல்கிறது. தூண்களின் பித்தளை பட்டங்களும் வாயிற்படையின் மர வேலைப்பாடுகளும் வீட்டின் செல்வ செழிப்பை வெழுகின்றன. மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்டு சந்தில் இருந்து முண்டாசும் அரை கச்சையுமாக ஒரு ஆள் ஓடி வருகிறான். பார்த்துவிட்டு வாங்க சின்ன முதலாளி என்று கூறிவிட்டு நிற்கிறான். அவன் வண்டியை நகர்த்தி ஒரு ஓரத்தில் இறங்குகிறான். வாங்காந்தி அவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. இயல்பாக இருக்க முயன்றவளாக அவனை தொடர்ந்து முன் பட்டக சாலைக்கு வருகிறான். உடையார் வீட்டு கூடத்தை போல் அத்தனை பெரிதில்லை. எனினும் நாகரிகமாக முற்றத்தை சுற்றி இரும்பு வளை அழி போட்டு பச்சை வண்ணம் அடித்திருக்கிறார்கள். கீழே சிவப்பு சிமிட்டி பளபளவென்று துளங்குகிறது. முற்றத்தில் வளவளவென்று மின்னும் தேக்கு மர ஊஞ்சலில் சங்கிலியின் நடுவே கைப்பிடி பளபளவென்று பித்தளை குழல்கள் அணி செய்கின்றன. கூடத்தின் ஒரு மூலையில் பெரிய பந்தாயம், தேக்கு மரம்தான் அதுவும். இப்படி வாகாந்தி என்று அழைத்துவிட்டு அவன் விடுவிடுவென்று கூடத்தின் அறைக்குள் நுழைந்து செல்கிறான். அவள் சுவரில் இருக்கும் பெரிய வண்ண படங்களை பார்க்கிறாள். ஒன்றில் சரிகை வேட்டியும் கழுத்தில் ஒற்றை உத்திராக்கமும் விளங்க ஒரு பெரியவள் விரல்களின் மோந்திரங்களுடன் நாதசுரத்தை பற்றி கொண்டிருக்கிறார். இன்னொன்றில் பரதநாட்டிய கோலத்தில் ஒரு பெண்மணி புன்னகை செய்கிறாள். இடையே சில சிறிய புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றன. நேருவின் அருகில் அதே நாட்டிய பெண் சதங்கைகளுடன் நிற்கிறாள். இன்னொன்றில் அந்த நாதசுர கலைஞருக்கு யாரோ மாலையிடுகிறார்கள். காந்திக்கு மறுச்சியாக இருக்கிறது. நாதசுரம், நாட்டியம், சின்ன மேளம், நாகப்பட்டினத்து பொது மகளிரை குறிக்கும் சில ஈன சொற்கள் எல்லாம் சிந்தையில் மோதுகின்றன. நாற்று நடவு, மருந்து தெளிப்பு, உரமெழுதல், களைப்பிடுங்குதல் என்று வெயில் மழை அழைந்து பாடுபடாது போனாலும் மேல்ஜாதிக்கார ஆண்கள் வண்டி கட்டி கொண்டு திருவாரூர், நாகப்பட்டினம் என்று பொது மகளிரை நாடி சென்றால்தான் கௌரவம் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். இதையெல்லாம் பற்றி கொச்சையாக அவள் அப்பா கூட பேசியதும் உண்டு. இந்த இவன் யார் வீட்டுக்கு அவளை கூட்டி வந்திருக்கிறான்? இந்த அப்பா இங்கே யார் வீட்டில் இருக்கிறார்? அவளுக்கு பொருந்தவே இல்லை. இனம் புரியாத பயம் ஆட்கொள்கிறது. உள்ளிருந்து சற்று பருமனாக சிவந்த மேனியில் ஊட்டத்தின் மினுமினுப்பு இழைக்கட்டும் மேவி இருக்க ஓர் அம்மாள், 40 வயது மதிப்புக்குரிய பெண்மணி வருகிறார். நேர்வகிடுடன் கருகருவென்ற கூந்தலை கோடாளி முடிச்சாக முடிச்சிருக்கிறார். அந்த முடிச்சு சிறிய தேங்காய் அளவு இருக்கிறது. வளைந்த புருவங்களுக்கு இடையே நீண்ட குங்கும திலகம், இரண்டு மூக்கிலும் சுடர்விடும் வைர பொட்டுக்கள், செவிகளில் சிவப்பு பரப்பை சூடிய வைர தோடுகள், அரக்கு மஞ்சளுமானதொரு சின்ன பட்டு புடவையில் மிக எடுப்பாக இருக்கிறார். புன்னகை செய்கையில் கண்ணங்களில் குளிகின்றன. அந்த படத்தில் இருக்கும் பெண்மணிதான் இவள். வாமா உட்கார்ந்துக்கோ. இவங்க சின்னம்மா காந்தி, அப்பா செத்தமின்னதான் திருச்சிக்கு கார்ல போனாராம், நைட்டுக்கு திரும்பிடுவாராம். ஆமா, அங்க ஏதோ மீட்டிங்னு சொன்னாரு. நான் கூட 2 நாளா உடம்பு சரியில்லைன்னு இருக்கிறீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். ஆனா வந்தவங்க கேக்குறாங்களா, உட்காருமா, உன் பேர் என்ன? காந்திமதி. நல்ல பேரு,
புன்னகையும் கண்ணும் சொக்க வைக்கு கவர்ச்சி. என்ன சாப்பிட்ற, ரோஸ் மில்க் சாப்பிட்றியா பாபு? கேட்ட குரலுடன் அடி பூவாயே பூவாயே என்று விழிக்கிறான். கட்டு கட்டு என்று ஒரு பாவாடை தவணி பெண் வருகிறாள். அசப்பில் அம்சுவை போல் இருக்கிறாள். பித்தளி ஜுமிக்கியும் வளையலும் அவள் வேலைக்கார பெண் என்று பறைசாற்றுகின்றன. தக்காளி போட்டு வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுடு. புளிய ரொம்ப கரைச்சு ஊத்தாத, பக்குவமா இருக்கட்டும். தாத்தா எங்க? அது குளிக்க போயிருக்கு. சரி, மரத்திலிருந்து நீட்டக்காயா நாலு முருங்கைக்காய் அறுத்து கொடுக்க சொல்லு மருதுகிட்ட. சரிம்மா. அவள் சென்ற பின் சின்னம்மா எதிர்ப்புறம் உள்ள அறைக்கு சென்று குளில் அரமாரியை திறக்கிறாள். சற்றைக்கெல்லாம் இரண்டு கண்ணாடி டம்ளர்களில் குளிர்ந்த ரோஸ் மில்கை ஊற்றிக்கொண்டு வருகிறாள். சாலி கூடத்தில் இருந்த அலமாரியை திறந்து பத்திரிகை கட்டுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். இந்தா பாபு, அவன் ஒன்றை வாங்கி காந்தியிடம் நீட்டுகிறான். வாணாங்க, இப்பதான் காப்பியெல்லாம் குடிச்சிட்டு வாரோம். அட, கூச்சப்படாத காந்தி, இதுவும் உங்கூடு மாதிரி நினைச்சுக்க. இல்லீங்க, இப்ப சும்மா அது இதுன்னு சொல்லாத. சின்னம்மா ரோஸ் மில்க் தான் கொடுப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு திருப்தி. சாப்பிடு. உதட்டில் வைத்தால் அந்த சில்லிப்பு பற்களை கொட்டுகிறது. காந்தி எல்லா குழந்தைகளும் வாங்கும் இனிப்பு ஐஸ் குச்சி கூட வாங்க மாட்டாள். ஆனால் சில்லிப்பு சிறிது பழகிவிட்டால் கூச்சம் விட்டு போய்விடும் போல் இருக்கிறது. குடித்து விட்டு டம்ளரை கழுவும் எண்ணத்துடன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியே வச்சிடுமா? பூ வந்து கழுவி வப்பா. மாடி ரூம் திறந்திருக்கா சின்னம்மா? திறந்துதான் இருக்கு. லட்சு நேத்தெல்லாம் வந்து புது டேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் அப்படி அப்படியே வச்சிருக்கான்னு காலமா ஐயா கோவிச்சிட்டு போனாரு. என்னென்ன டேப்பெல்லாம் புதுசா இருக்கு? அதா ஐயா கோவலூர்ல போயிருந்தப்ப பேசினார் இல்லையா, அது நேத்து கொண்டு வந்திருந்தாக. புறவு புதுசா குன்னக்குடி வயலின் டேப்பு ஒண்ணு போட்டுட்டு இருந்துச்சு. என்ன அருமை, வெறும் வயலின்ல காவிரி உற்பத்தியிலிருந்து சங்கம வர, அத சொல்ல முடியாது. ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வானொலியில இருந்து டேப் பண்ணிருக்கு. அட, அப்ப போட்டு பாக்கலாமே. வாங்காந்தி, மாடியில ரேடியோகிராம் இருக்கு, ஸ்டெரியோ டேப் போட்டு காட்டுறேன் உனக்கு. காந்திக்கு கூட்டை கீழே வைத்து விட்டு ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு ஆகாயத்தில் பறக்க எழும்புவது போன்று அச்சம் மேலிடுகிறது. கால்கள் பின்னிக் கொள்கின்றன. வாங்காந்தி, என்ன பயம் உனக்கு? நடுப்படியில் தயங்கியவளை மேலே கைப்பற்றி அழைக்கிறான். மாடியறை பெரியதாக இருக்கிறது. மெத்தை போட்ட இரட்டை கட்டிலில் பச்சை பூ போட்ட விரிப்பு, குட்டையான நீண்ட மேஜிமில் கண்ணாடி பெட்டிக்குள் ரேடியோவை போல் இருக்கிறது. அவளுக்கு பரிச்சயமே இல்லாத பல பொருட்கள், பெரிய கண்ணாடி பதித்த மெருகும் மின்னும் அலமாரி, சுவரில் அவனுடைய தந்தை முழு உயர வண்ணப்படத்தில் சரிகை மாலையோடு விளங்குகிறார். சாலி கண்ணாடி பெட்டி மூடியை திறந்து டேப்பை எடுத்து ஒவ்வொன்றாக பார்க்கிறான். டக் டக் என்று ஓசையிட ஒவ்வொன்றாக பொருத்தி சுழல விட்டு பரிசீலனை செய்கிறான். உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் காந்தி? புதுசா இப்ப வந்திருக்கே அந்த சினிமா பாட்டு வைக்கட்டுமா? குமிழிகளை திருகி அடித்து சுழல விடுகிறான். சந்தன கிண்ணம் தேனின் பழா என்ற காதர் பாட்டு சுழலில் விழுகிறது. அவன் அவள் அருகில் வந்து தோளை தொட்டு விளங்குபவன் போல் பார்க்கிறான். அவள் அவன் கையை விளக்க முயலுகிறாள். காந்தி, நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை பார்த்ததுல இருந்து என்னால் அமைதியாவே இருக்க முடியல காந்தி. ஐ லவ் யூ. எங்க அப்பாவிடம் சொல்லி சம்மதத்தோட கூட்டி வந்தார் போல நினைச்சுக்க காந்தி. ஏன் பேசவே மாட்டற? காந்தியினால் பேச்சை நம்பவே முடியவில்லை. ஏதோ ஒரு பேரலை மோதினார் போல் பரவசமாக சிலிர்ப்பாக தோன்றுகிறது. காந்தி, ஐ லவ் யூ, நீ ஏன் பேசாமல் இருக்கிற? காந்தி, காந்தி. தனது வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் வரப்போகிறது என்று அன்று காலையில் கூட நினைவு இல்லை. ஆனால் அவள் அவனுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து திமிரவில்லை. திமிரும் மறுவினை கூட அவள் உடலில் நிகழவில்லை. எத்தனையோ நாட்கள் காத்திருந்தார் போன்று அவனை சுவீகரித்துக் கொள்ளும் உணர்வுகளே அவள் தடை குரலை அமுக்குகின்றன. கட்டி காக்கும் மிகையில்லாமல் இயல்பாகவே காக்கப்பட்டிருந்த மெல்லிய இலைகள் ஆரவாரமின்றி கரைந்து போகின்றன. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.